Hello friends, welcome to Gomathi's Kitchen. În ei, numa paca pora recipe patinge, abdina. Nala o super ana taste la kothamalli sadam. Evdi se elangrada pacla. Indo kothamalli sadam patinge o pudu method la senjika tirkara. Already patinge numa channel la inur method la importrkara. Andar recipe ura linki kere description la erke virupata check pani paranga. இந்த கொத்தமல்லி சாதத்தோட நல்ல மொறுமொறுனு வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி இல்லனா சிம்பிளா ஒரு வத்தல் வடகத்தோட வச்சு சாப்பிறப்ப செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்ப வாங்க இந்த கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ இந்த கொத்தமல்லி சாதம் செய்யிறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு panல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்ததா வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமா போட்ற வேண்டாம் கசந்துரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல நல்ல சவக்கற மாதிரி வறுத்துக்கணும் கடுகு வெந்தயம் பாத்தீங்கன்னா நல்ல பொரிஞ்சு வரும் கருகிடாம வறுத்துக்கோங்க இப்போ இது பாதி அளவு பொரிஞ்சு செவந்துக்கிட்டு இருக்கறப்பயே இதல ஒரு மூணு வரமளகாயும் சேர்த்து அதையும் நல்ல வறுத்து விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல வறுபட்டு செவந்துருச்சு இந்த சமயத்துல ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இதே panல பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இது வதக்கிக்க போறோம் அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதல நல்ல பெரிய கட்டு கொத்தமல்லி கீரைய நல்ல ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல கழுவிட்டு தண்ணிய வடிய விட்டுட்டு சேர்த்துக்கோங்க உங்க கைப்பிடியால பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும் நல்ல நரக்க கைப்பிடி எடுத்தீங்கன்னா இத கொஞ்ச நேரம் வந்து சுருள வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதல நம்ம புதினா இலைகளும் சேர்த்துக்க போறோம் புதினா பாத்தீங்கன்னா எடுத்த மல்லி அளவுல ஒரு கால்வாசி அளவு மட்டும் புதினா சேர்த்துக்கோங்க அதிகமா போட்ற வேண்டாம் இந்த புதினாவும் சேர்றப்ப இந்த தொக்குோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிதமான தீயில சுருண்டு வர மாதிரி இப்போ இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா அரைச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த சாமான்கள் இருக்கு இல்லையா மிளகாய் மல்லி அதை வந்து ஒரு சின்ன ஸ்பைஸ் ஜாருக்கு மாத்திருக்கேன் ஏன்னா இதை ட்ரையா பொடியாக்க போறோம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கொத்தமல்லியும் வதக்குனதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் அதை நம்ம தனியாக அரைச்சிக்க போறோம் இப்போ இந்த மல்லியும் புதினாவையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குற குறப்பா அரைச்சிக்கணும் தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்ததா அந்த பொடியும் அரைச்சிக்கலாம் அது ஓரளவு இந்த அளவு பொடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நிறத்துக்காக தான் காரத்துக்கு நம்ம தாளிக்கிற வரமிளகாவும் ஏற்கனவே வறுத்த வரமிளகாவும் போதுமான அளவு இது இல்லைன்னா நீங்க தாராளமா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு இன்னும் நல்லா நைஸா பொடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடியும் நல்லா நைஸாக பொடிச்சிட்டேன் வதக்கின அந்த கொத்தமல்லியும் புதினாவையும் இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த தொக்கு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தொக்குனாலே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடுகும் ஒரு 3 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 6லேருந்து 8 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன் பேஸ்ட் மாதிரி போட வேண்டாம் இந்த மாதிரி தட்டி சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற அந்த மல்லி புதினா அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு புளிய ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருங்காய பொடியாக ஒரு 1/8 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் கட்டி பெருங்காயம்னா நீங்கள் தாளிக்கிறப்ப கொஞ்சமாக போட்டு பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததா தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா அது முழுக்க சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய போகிற தொக்குக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா சுவையை கூட்டி கொடுக்கும், இனிக்காது. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லே கொதிக்க விடுங்க. நம்ம புளித்தொக்கு அதாவது புளிக்காய்ச்சல் காய்ச்சோம்ல அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வரட்டும். இடையில இடையில நல்லா கலந்து விடுங்க, மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம். அப்போ தண்ணி பட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வீணாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா வந்து தொக்கு சுருண்டு எண்ணெய் பிரிய இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணின தொக்கு ஓரளவு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதில் எல்லாத்தையுமே மொத்தமாக நான் வந்து சாதம் கிளற போகிறது கிடையாது. இதில் இருக்கிற தொக்கை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் போல் தொக்கு வச்சு நான் உங்களுக்கு சாதம் பரட்டி காட்டுறேன். நான் ஒருத்தருக்கு இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டுற மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் மிச்ச தொக்கை வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்றேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாதத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து சேர்த்துக்கிறேன். சாதத்தில் உப்பு போடலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த தொக்கு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புளிசாதம் மாதிரி கிளறினதுக்கப்புறமா இதில் கடைசியாக கொஞ்சமாக வேர்கடலை கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் தாளிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேர்கடலை பிடிக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த தொக்கு, வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. தேவையானது போது நீங்கள் வந்து சாதத்துலேயோ இல்லை சப்பாத்தி இட்லி தோசையோட கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இதே மாதிரி அளவுகளோடு இந்த கொத்தமல்லி தொக்கும் இந்த சாதத்தையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.